தமிழை நேசிக்கும் அனைத்து சகாக்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இன்னைக்கான ரெடியில் சால்வ் பண்ண நீங்கள் தயாராக இருக்கீங்களா? லெட் ஸ்டார்ட். ஒரு பேங்கை சொந்தமாக நடத்திட்டு இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர் தான் பிரவீன். அவரோட பேங்க்ல லோன் வாங்கி பணம் கட்டாத சுபாவை ஒரு பார்க்ல மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அங்க விசாரிக்கிறாரு. சுபாவோட இயலாமையை பயன்படுத்திக்க நினைச்ச பிரவீன், நாம ஒரு கேம் விளையாடலாம்னு ஒரு சின்ன பேக் எடுத்து அந்த பார்க்ல அவங்க நின்று இருந்த இடத்துக்கு கீழே இருந்த ஒரு கருப்பு கல்லையும் வெள்ளக்கல்லையும் எடுத்து அந்த பேக்குள்ள போடுறாரு. நீ கருப்பு கல்லை எடுத்தா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், வெள்ளக்கல்ல எடுத்தா உனக்கு வட்டி இல்லாம அசலை மட்டும் கட்டுற ஆப்ஷனை தரேன்னு சொல்றாரு. இதுல இவர் பண்ண தெல்லவர்த்தனம் என்னன்னா, அந்த பைக்குள்ள அவர் போட்ட ரெண்டு கல்லுமே கருப்பு கலர் தான். பிரவீன் கல்லை மாத்தி வச்சதை சுபாவும் பார்த்துட்டாங்க. பட் சுபா கிட்ட வேற ஒரு யோசனை இருந்தது. அதுபடி அந்த கேமை விளையாண்டு பிரவீனை கல்யாணம் பண்ணாம தப்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, அவர் ஏமாத்தின மாதிரியே இவங்களும் ஒரு வெள்ளை கலர் கல்லை எடுத்து மாத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு. முதலே ஒரு விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன், சுபா பிரவீனோட பாக்ஸ்ல எந்த ஒரு கல்லையுமே போடல. நேர்மையான வழியில ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்படி அவங்க என்ன ட்ரிக் யூஸ் பண்ணாங்க, எப்படி பிரவீனோட சதி திட்டத்தை அவங்க முறியடிச்சாங்கிறதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லிருங்க. உங்களுடைய நேரம் ஆரம்பமாகிறது. உங்களுடைய நேரம் முடிவடைந்தது. இதுக்கான பதில எல்லாருமே வேற லெவல் வெரைட்டியான ஆன்சர்ல தான் கீழே கமெண்ட்ல சொல்லியிருப்பீங்க. நான் என்னோட ஆன்சர் சொல்லிடுறேன். சுபா அந்த பேக்ல இருந்து ஒரு கல்லை எடுத்து அதை தவறி விழுந்த மாதிரி கீழே போட்டுட்டு பால் வழியில குழந்த மாதிரி இன்னசென்ட்டா மூஞ்சி வச்சுக்கிட்டு, அச்சிச்சோ கல்லு கீழே விழுந்துருச்சே, எந்த கல்லை நான் எடுத்தேன்னு எனக்கே தெரியலையே, நீங்க ஒன்று பண்ணுங்க பிரவீன், உங்க பேக்ல எந்த கல் இருந்துச்சுன்னு நீங்க பாருங்க, அதுக்கு ஆப்போசிட்டான கல்லை தான் நான் எடுத்திருப்பேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பேதி போன பென்குயின் மாதிரி ஆயிடுச்சு நம்ம பிரவீனோட மூஞ்சி. வீடியோவை முழுசா பார்த்ததுக்கு நன்றி. நம்ம வீடியோக்கு கீழே ரெகுலராக கமெண்ட் பண்றவங்களோட பேரை தான் நான் இதில் கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்க பேர் இடம் பெறணும்னா தொடர்ச்சியாக நம்மளோட ரிடில் வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பேர் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம சேனல்ல இடம்பெறும். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிடில் பார்க்கலாம். என்றும் நட்புடன் வியாஸ்.